வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தமிழ். ரியல்மி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரியல்மி C11 ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக், இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இதோட காம்படிஷன் என்னென்ன, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் ஹீலியோ G35 ப்ராசஸர், அப்புறம் வந்து 5000 mAh பேட்டரி. ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பற்றி வந்து பார்த்துடலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜாமெட்ரிக் டிசைன் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 196 grams இருக்குது. கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான் இந்த ஃபோன். பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கலரில் வருது, க்ரீன் கலர் அப்புறம் வந்து கிரே கலரில் வந்து வருது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6.5 HD+ IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன நாட்ச் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ரியல்மி நார்ஸோ 10 அளவுக்கு வந்து இருக்கும். நல்ல டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் ஹீலியோ G35 ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட ஒரு கேமிங் ப்ராசஸர். 12 nm ஆர்கிடெக்சர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா வந்து 8 Cortex A53 Cross 2.3 GHz வந்து கிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் G35 வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 430 உங்களுக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீலியோ G35 பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுபோக இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட ஹைப்பர் கேமிங் டெக்னாலஜி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லாவே கிடைக்கும். கேமரா பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து டியூயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 MP ப்ரைமரி சென்சர், அப்புறம் வந்து 2 MP போர்ட்ரேட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து டீசென்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ லைட் மோட் வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 MP செல்ஃபி ஸ்னாப்பர் கொடுத்துருக்காங்க. பியூட்டி மோட் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. டீசென்ட்டான செல்ஃபிஸ் வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக நீங்கள் கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. சாஃப்ட்வேர் பொறுத்திருக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ரியல்மி யூஐ சப்போர்ட் வந்து இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 SIM ப்ளஸ் வந்து SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. USB டைப் சி போர்ட் பதிலாக வந்து USB மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி. 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து 2 days பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து HD டிஸ்பிளே தான். ப்ராசர் வந்து நல்ல எஃபிஷியன்டான ப்ராசர். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு 2 days பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். அப்புறம் இந்த ஃபோனில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து எதுவும் கொடுக்கல. 10W சார்ஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்குறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வருஷனில் தான் வருது. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ். இந்த 2GB RAM பார்த்தீங்கன்னா வந்து LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல்மி தரப்பில் வந்து பண்ண ஒரு சூப்பர் மூன் வந்து சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் 2GB RAM வந்து நல்லாவே கிடைக்கும். 2GB RAMக்கு பதிலாக 3GB RAM கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். பட் இது ஒரு தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன குறைன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறது. 7500 இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா Redmi 8A ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. Redmi 8A ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெக்ஸும் ரியல்மி C11 சிம்லராக தான் இருக்குது. HD டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி எல்லாமே வந்து சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து Redmi 8A வந்து Snapdragon 439 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீடியா டெக் ஹீலியோ G35 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெஞ்ச்மார்க்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீலியோ G35ஓட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ வந்து Redmi 8A இந்த ஃபோனாக அப்படின்னு நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மி C11 கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் ரியல்மி C11 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வந்து 7000-8000 rupees வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரியல்மி C11 வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து ரியல்மி C11 வாங்கலான்னு இருக்கீங்களா? உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கணக்கு தயாரித்தவங்களுக்கு நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.